ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்றைய ராசி பலன்களில் முதலில் பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்று மங்களகரமான ஸ்ரீ பிளவ வருஷம், உத்தராயண புண்ணியகாலம், சிசிர ருது, மாசி 30, மார்ச் 14 திங்கட்கிழமை, சுக்லபக்ஷம் ஏகாதசி திதி முற்பகல் 11:31 வரை, பிறகு துவாதசி திதி. பூச நட்சத்திரம் அதிகண்டம் நாம யோகம், பத்திரை நாம கரணம். இன்றைக்கு ஏகாதசி விரதம், காரடியார் நோன்பு. இன்றைய நவகிரக நிலைகள்: ரிஷபராசியில் ராகு, கடகராசியில் சந்திரன், விருச்சிகராசியில் கேது, மகர ராசியில் அங்காரகன், சுக்கிரன், சனி, கும்பராசியில் சூரியன், புதன், குரு. கும்பராசியிலே இருக்கின்ற சூரியன் இன்று இரவு 11:30 அளவிலே மீனராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். இந்த நவகிரக நிலையை கொண்டு 12 ராசி 27 நட்சத்திரங்களிலே பிறந்தவர்களுக்கான இன்றைய பலனை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 4வது இடத்திலே சந்திரன் இருக்கிறார். சந்திரன் சுகாதிபதி, அவ்விடத்திலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், உற்சாகமாக காணப்படுவீர்கள். தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், மனநலம் நன்றாக இருக்கும். ராசிநாதன் அங்காரகன் 10வது இடத்திலே உச்ச பலம் பெற்று 4வது இடத்திலே ஆட்சி பலம் பெற்ற சந்திரனை பார்க்கிறார். உடன் சுக்கிரனும் இருந்து பார்க்கிறார். சனி 10இலே இருந்தாலும் கூட உத்தியோக ரீதியாக சிறப்பாக செயல்பட முடியும், கடுமையாக உழைக்க முடியும். நீங்கள் இருக்கக்கூடிய துறையிலே உங்களுடைய திறமையை வளர்த்து கொள்ள முடியும், நல்ல பெயர் கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சாதக பலன் உண்டு. இன்றைக்கு உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் நல்லொழுக்கம், நல்ல பழக்க வழக்கங்களை இப்போது வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு மாறாக இருக்கக்கூடிய தீய பழக்கத்தை கைவிட உகந்த நாளாக இருக்கிறது. கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சாதக பலன் உண்டு. சொத்துக்கள் அமைவது, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுவது, இப்படியான மகிழ்ச்சியான விஷயங்கள் நடந்தேறும். இன்று மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு. ரிஷபராசி என்பர்களே, ராசிக்கு 3வது இடத்திலே சந்திரன் இருக்கிறார். 3இலே இருக்கின்ற சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். இன்றைய நாளின் முயற்சிகள் உங்களுக்கு பலனை தரும். ராசிநாதன் சுக்கிரன் சந்திரனை பார்க்கிறார். வித்தை கலைகளை வளர்த்து கொள்ள முடியும். உங்களுடைய தனித்திறமைகளை நீங்கள் வளர்த்து கொள்வது, அதை வெளிப்படுத்த, அதன் மூலமாக ஆதாயம் பெற முயற்சி செய்யும்போது அதிலே பலன் கிடைப்பது சாத்தியம். கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளிலே சாதக பலன் உண்டு. பணி செய்யக்கூடியவர்கள் உயரதிகாரி முதலாளியிடத்திலே பாராட்டு பெறுவீர்கள். சுயத்தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நல்ல ஒப்பந்தம் கிடைக்க பெறுவீர்கள். படிக்கக்கூடிய பிள்ளைகள் படிப்பிலே ஈடுபாடு வர பெறுவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே சிந்தித்து செயல்பட வேண்டும். திட்டமிட்டு காரியம் செய்வது, அறிவுபூர்வமாக நடந்து கொள்வது, இது பலனை தரும். மிருகசீரச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சாதக பலன் உண்டு. இன்றைய நாளிலே நீங்கள் தொட்டது துலங்கும், தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். துணிவுடன் இருந்து நற்காரியம் செய்து பலனை பெறுவீர்கள். இன்று லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது சிறப்பு. மிதுனராசி என்பர்களே, ராசிக்கு 2வது இடத்திலே சந்திரன் இருக்கிறார். அஷ்டம சனி காலம் நடந்து கொண்டிருந்தாலும் அந்த சனியோடு சுக்கிரன் வந்து இணைந்திருக்கிறார். சனி அங்காரங்களுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. இந்த சுக்கிரன் வரும்போது அஷ்டம சனி சம்பந்தமான பாதிப்பு, சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படக்கூடிய பாதிப்பு, இதிலிருந்து உங்களுக்கு விமோசனம் தரக்கூடியதாக அமைகிறது. அதனால் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும். இன்றைய நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் பலன் தரும். பிறருடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப நபர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சாதக பலன் உண்டு. இடமாற்றம் செய்வது, உத்தியோக மாற்றம் செய்வது, இது சம்பந்தமாக முடிவுகளை எடுக்கலாம், முயற்சிக்கலாம், பலன் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே நிதானமாக இருக்க வேண்டும். பெரியவர்கள், நல்ல குரு, இவர்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைத்தால் நல்லது. புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் பண வரவு கிடைக்க பெறுவீர்கள். கடன் பிரச்சனை இருந்தால் அடைப்பது, குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவது, இவையெல்லாம் சாத்தியம். இன்று காளி தேவியை வழிபடுவது சிறப்பு. கடகராசி என்பர்களே, ராசியிலே சந்திரன் இருக்கிறார். ராசிநாதன் சந்திரன் ராசியிலே ஆட்சி பலம் பெற்றிருப்பது, வளர்பிறை சந்திரனாய் இருப்பது. ராசிக்கு முழுமையான யோகாதிபதியான அங்காரகன் உச்சபலம் பெற்று சந்திரனை பார்ப்பது, அதனால் இன்றைக்கு சாதக பலன்கள் ஏற்படும். மனை வாங்குவது, வாங்கிய மனையிலே வீடு கட்டுவது, கட்டப்பட்ட வீடாக வாங்குவது, இது சம்பந்தமான முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அனுகூலமான பலன் ஏற்படும்.
புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் பேச்சாற்றல் மூலம் காரியம் சாதிப்பீர்கள். சுப காரியங்களிலே கலந்து கொள்வது, அவற்றை தொடங்குவது இன்றைக்கு சாத்தியமாகும். பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது என்றால் ஏகாதசி விரதம் இருப்பது சிறப்பு. ஆயுள நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு அனுகூல பலன் ஏற்படப் போகிறது. நீண்ட காலமாக தடைபடக்கூடிய காரியங்களை இன்றைக்கு நீங்கள் தொடங்கலாம். தடை விலகி காரியம் நடந்தேறும். இன்று ரங்கநாதரை வழிபடுவது சிறப்பு. சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 12 இடத்திலேயே சந்திரன் இருக்கிறார். 12 இருந்தாலும் கூட ஆட்சி பலம் பெறுகிறார். ராசிநாதன் சூரியன் ராசிக்கு 7 இடத்திலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைய நாளின் இரவிலே அஷ்டமத்திற்கு செல்கிறார். அப்படி செல்லக்கூடிய இந்த நாள் ஏகாதசி விரத நாளாக இருக்கிறது. இன்றைக்கு என்றால் விரதம் இருக்கலாம். அப்படி இருந்து அடுத்து வரக்கூடிய மாதம் முழுக்க சாதக பலன் ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யலாம். இன்றைக்கு விரதம் இருக்கும்போது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மக நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்று சாதக பலனை பெறுவீர்கள். இன்றைய நாளின் முயற்சிகள் சிறந்த பலனை ஏற்படுத்தும். நல்லெண்ணம் இருக்கும். நேர்மறை எண்ணம் கொண்டு தன்னம்பிக்கையோடு காணப்படுவீர்கள். பிறருடைய உதவியும் கூட உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும். பூர நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே பிறரை அனுசரித்து போக வேண்டும். குறிப்பாக மனமான தம்பதிகள் இன்றைய நாளிலே சண்டை சச்சரவு வாக்குவாதத்திலே ஈடுபடக்கூடாது. உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கடன் பிரச்சனை இருந்தால் முடிவுக்கு கொண்டு வரலாம். செய்ய வேண்டிய கடமையை செய்வதற்குண்டான சக்தியானது கிடைக்கும். இன்று பத்மநாப சுவாமியை வழிபடுவது சிறப்பு. கன்னிராசி என்பர்களே, ராசிக்கு 11 இடத்திலே சந்திரன் இருக்கிறார். லாபஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். 5 இடத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே அந்த ஸ்தான அதிபதி சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பது, அங்கே தனபாகியாதிபதி சுக்கரன் இருப்பது, அங்காரகன் உச்சபலம் பெறுவது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் முடிவுக்கு வரும். பிள்ளைகளுக்கு ஏதாவது உடல்நலம் சம்பந்தமான பிரச்சனையோ அல்லது அவர்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியம் தடைபடுவதோ அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும். அதற்குண்டான உபாயம் தெரிய வரும். இன்றைக்கு பிரார்த்தனை செய்யலாம். இதுவெல்லாம் பலன் தரும். உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சாதக பலன் உண்டு. கடனை அடைக்க முடியும். சொத்துக்கள் வாங்க முடியும். அஸ்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் நிதானமாக இன்றைக்கு செயல்பட வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படக்கூடாது. கையிலே பொருள் வந்தாலும் கூட அதை எப்படி சேமிப்பது, எப்படி பாதுகாப்பது, எதிலே முதலீடு செய்வது, முதலிலே எந்த பிரச்சனையை சரி செய்ய அந்த பொருளை பயன்படுத்துவது, இப்படியாக சிந்தித்து செயல்பட நற்பலன் உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சாதக பலன் உண்டு. உடன் பிறந்தவர்களோடு ஏதாவது வாக்குவாதம் சண்டை சச்சரவு இருந்தால் இன்றைக்கு சமாதானம் ஏற்படும். இன்று காளி தேவியை வழிபடுவது சிறப்பு. துளாராசி என்பர்களே, ராசிக்கு 10 இடத்திலே சந்திரன் இருக்கிறார். ராசிநாதன் சுக்கிரன் 4 இடத்திலே இருக்கிறார். 10 சந்திரன் ஆட்சி பலம் பெற்று சந்திரனும் சுக்கிரனும் பார்த்து கொள்கிறார்கள். உடனே அங்காரகன் சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறார்கள். உத்தியோக ரீதியாக நற்பலன் உண்டாகும். சரியான வேலை அமையாதவர்களுக்கு இன்றைய நாளிலே முயற்சிக்க உத்தியோகம் அமையும். சுயதொழில் வியாபாரம் சம்பந்தமாக கடன் பிரச்சனை, பின்னடைவு, போட்டி, இதிலிருந்தெல்லாம் இப்போது உங்களை தற்காத்து கொள்ள முடியும். முன்னேறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வீர்கள். ஆடம்பரமான வசதிகளை அனுபவிப்பது, ஆடம்பர பொருள் சேர்க்கை ஏற்படுவது, இப்படியான அமைப்பு இருக்கிறது. சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைக்கு கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். பகை விரோதத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. இறை வழிபாடு செய்வது, மகாவிஷ்ணுவை தியானிப்பது என்றால் ஏகாதசி விரதம் கடைபிடிப்பது மிகச்சிறந்த பலனை தரும். விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பணத்தட்டுப்பாடு முடிவுக்கு வரும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை, பிறரை சார்ந்து இருக்க வேண்டிய நிலை, இதிலிருந்து விடுபடுவீர்கள். இன்றைக்கு மகாவிஷ்ணுவை வழிபடுவது சிறப்பு. விருச்சிகராசி என்பர்களே, ராசிக்கு 9 இடத்திலே சந்திரன் இருக்கிறார். பாக்யாதிபதி சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ஜீவனாதிபதி சூரியன் இன்றைக்கு 4 இடத்திலிருந்து 5 இடத்திற்கு இரவு நேரத்திலே பயிற்சியாக போகிறார். இது உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தும். தடைப்பட்ட நல்ல காரியம் நடந்தேறும். விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் குடும்பத்திலே இருக்கக்கூடிய கலகம், சண்டை சச்சரவை முடிவுக்கு கொண்டு வர முயற்சி செய்தால் பலன் கிடைக்க பெறுவீர்கள். அனுஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் உடல் உபாதை இருந்தால் அதை சரி செய்து கொள்ள முடியும். நல்ல ஆரோக்கியம் பெற முடியும். கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கல்வி சம்பந்தமாக பின்னடைவு பிரச்சனை இருந்தால் அதை முடிவுக்கு கொண்டு வரலாம். நன்றாக படிக்கக்கூடியவர்களுடைய உதவி கிடைக்கப் பெறுவது, நல்ல குரு உங்களை வழிநடத்துவது, இப்படியான பலன் ஏற்படும்.
இன்றைக்கு தன்வந்திரி பகவானை வழிபடுவது சிறப்பு. தனுராசி என்பர்களே, ராசிக்கு எட்டாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். இது உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது. இருந்தபோதும் சந்திரன் ஆற்றி பலம் பெறுகிறார். ராசிநாதன் குரு பகவான் சூரியன் புதனோடு சேர்ந்து இருக்கிறார். அதனால் இன்றைக்கு நிதானமாக நடந்து கொள்ள முடியும். உள்ளுணர்வு உங்களை மிகச்சிறப்பாக வழி நடத்தும். என்றால் இன்றைக்கு விரதம் இருப்பது அல்லது இறை வழிபாடு செய்து நாளை தொடங்குவது நல்லது. மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கடுமையாக உழைக்க, நம்பிக்கையோடு இருக்க பலன் கிடைக்கும். பூராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். எச்சரிக்கை உணர்வு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே உடன் இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்தாலும் கூட அதனாலும் கூட உங்களுக்கு பாதிப்பு உண்டாகும். அதனால் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நடந்து கொள்வது, எச்சரிக்கை உணர்வோடு இருப்பது நல்லது. உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே உங்களுடைய பணிகளை செய்து முடிப்பீர்கள். ஓய்வு நேரத்தை பயனுள்ளதாக கழிப்பது நல்லது. பிறருக்கு உதவுவது, தர்மம் செய்வது, இறை வழிபாடு, இவை உங்களுக்கு மனநிறைவை ஏற்படுத்தும். இன்றைக்கு மகாவிஷ்ணுவை வழிபடுவது சிறப்பு. மகர ராசி என்பர்களே, ராசிக்கு ஏழாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். கலத்திரஸ்தான அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சுபராக வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். ராசியிலே சுக்கிரன் இருக்கிறார். திருமண தடை தாமதம் இருந்தால் சரியாகும். மனமான தம்பதிகள் பிரியக்கூடிய நிலையிலே இருந்தால் பிரச்சனையை பேசி தீர்த்து கொள்ளலாம். பிரிந்தவர்கள் கூட சமரசம் பேசி ஒன்றிணையலாம். இதற்கு சாதகமான அமைப்பு இருக்கிறது. உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன் உண்டு. கைவிட்டு போனதை இன்றைக்கு மீட்க முடியும். திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் புத்திசாலித்தனமாக அனுபவத்தின்படி செயல்படுவது நல்லது. அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை, பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகமானது இருக்கிறது. இன்றைக்கு லக்ஷ்மி குபேரரை வழிபடுவது சிறப்பு. கும்பராசி என்பர்களே, ராசிக்கு ஆறாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். ராசிநாதன் சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலே இருந்த போதும் உடன் சுக்கரனுடைய சேர்க்கை இருக்கிறது. ஆறாம் இடத்திலே சந்திரன் இருந்தாலும் ஆட்சி பலம் பெறுகிறார். கடன் பிரச்சனையை தீர்க்க முடியும். சுயதொழில் வியாபாரம் சம்பந்தமாக முன்னேற்றம் இல்லை, போட்டி இருக்கிறது. மேற்கொண்டு இதை பெரிதுபடுத்த முடியவில்லை, விட்டுவிடலாமா, முடிவுக்கு கொண்டு வரலாமா என்ற எண்ணம் கொண்டவர்கள் அதை மறுபரிசீலனை செய்யலாம். நல்ல ஒரு நண்பர், நல்ல ஒரு கூட்டாளி கிடைக்கப்பெற்று உங்களை முன்னுக்கு கொண்டு வருவார். அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சாதக பலன் உண்டு. இழந்ததை மீண்டும் அடைய முடியும், நினைத்ததை சாதிக்க முடியும். சதய நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் நிதானமாக இருக்க வேண்டும். நல்லெண்ணம் கொண்டிருக்க வேண்டியது அவசியம். எதிர்மறை எண்ணம், தீய சிந்தனை, குறுக்கு வழி, இப்படியாக புத்தி சென்றால் தியானம் செய்வது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பண வரவு கிடைக்கும். பொருளாதார உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமோகமாக இருக்கிறது. இன்று ஐயப்ப சுவாமியை வழிபடுவது சிறப்பு. மீனராசி என்பர்களே, ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். பிள்ளைகள் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கவலை இருந்தால் அது சரியாகும். குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷம், பெருமிதம் ஏற்பட போகிறது. பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பண வரவு கிடைக்கும். உங்களுடைய பொறுப்பை, கடமையை செய்து முடிக்க முடியும். உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் தேக ஆரோக்கியத்திற்கு, மன நலனுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். தியானம், உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு கை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சாதக பலன் உண்டு. சொத்துக்கள் வாங்கக்கூடியது, உங்களுடைய சொத்துக்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கக்கூடியது, இப்படியான செயல்கள் பலனை தரும். இன்று ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவது சிறப்பு. இன்றைக்கு காரடியார் நோன்பு. இந்த நோன்பு இருக்கக்கூடியவர்கள் நோன்பை நோற்று பலனை பெற முடியும். இந்த நோன்பு பழக்கம் இல்லாதவர்கள், வேறு நோன்புகள் பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் கூட இன்றைய நாளிலே வழிபாடு, பிரார்த்தனை, தான தர்மம் செய்யலாம். இன்றைய நாளிலே விரதம், வழிபாடு, பூஜை, தான தர்மம் செய்ய சகல சௌபாகியமும் கிடைக்கும். இந்த காரடியார் நோன்போடு சேர்ந்து இன்றைக்கு ஏகாதசி விரதம் இருக்கிறது. சோமவாரமாக இருக்கிறது. மிக விசேஷமான நாள். மாசி மாதத்தினுடைய கடைசி நாள். நாளைக்கு பங்குனி மாத பிறப்பு. அதனால் இன்றைக்கு விரதம் இருந்து நாளைக்கு பிறக்கக்கூடிய இந்த மாதம் நமக்கு சாதகமாக அமைய வேண்டும். அடுத்து வரக்கூடிய ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, இதிலே பாதகமான நிலை இருந்தாலும் கூட அதற்குண்டான பரிகாரம், விரதம் போன்றவற்றை இப்போதே தொடங்கிவிடலாம். அடுத்து தொடங்கக்கூடிய பங்குனியிலே இந்த இரண்டு பயிற்சிகளும் இருக்கிறது. அதற்கு அடுத்து தமிழ் புத்தாண்டு பிறக்கப் போகிறது. அப்படியாக இனி வரக்கூடிய காலம் நல்லபடியாக அமைய இன்றைக்கு விரதம் இருப்போம், வழிபாடு செய்வோம். வசதி வாய்ப்பு சக்தி இருக்கக்கூடியவர்கள் தான தர்மம் செய்து புண்ணிய பலனை பெறுவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.